ஹலோ வெல்கம் எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம கேரளாவில் நடந்த ஒரு கொடூரமான இன்சிடெண்ட் பத்தி பார்க்க போகிறோம் ஒரு பொண்ணு தன்னுடைய மேரேஜ் ப்ரொப்போசலை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடு, ஆசிடை தூக்கி போட்டிருக்காங்க அதனால் ஒரு கண்ணு போயிருக்கு என்ன நடந்தது இவங்க இடையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அருண்குமார் இருபத்தி ஏழு வயசு நேட்டிவ் திருவனந்தபுரம் ஷீபா முப்பத்தி ஏழு வயசு இவங்க ஒரு நர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக் மூலயமா மீட் பண்ணுறாங்க நல்லா பேசி பழகுறாங்க அதுக்கப்புறம் லவ் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் பழகினதும் அருண்குமாருக்கு தெரிய வருது இப்படி ஷீபாக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருக்கு இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெயிண்டர் அவர் பேர் சந்தோஷ் அப்படின்னு இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் அடைமலை ஆண்டனி சர்ச்சில் மீட் பண்ணுறாங்க ஷீபா அருண்குமார்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அருண்குமார் சொல்கிறாங்க உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்ருக்கு ஸோ அதனால் நான் உங்களுடைய ரவ் ப்ரப்போசலை எடுத்துக்க முடியாது சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேர் இடையே வாக்குவாதம் அதிகமாகுது ஷீபா ஆசிடை தூக்கி அருண் மூஞ்சியில் வீசிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க அருண்குமார் அங்கேருந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தப்பி போய் ஆசிட் மேலே விழுந்ததாக சொல்லி அவனே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க டாக்டர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க சிசிடிவியில் ஷீபா தான் அருண்குமார் மேலே ஆசிடை ஊற்றுனதான் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஷீபாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஷீபா ப்ரீ பிளானோட தான் போயிருக்காங்க அருண் குமார் மேலே ஆசிட் ஊத்துறது அவங்க முதலே டிசைட் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் மும்பை டெல்லின்னு மாதத்துக்கு ஒரு கேஸ் வருதுங்க ஆசிட் அட்டாக் ரொம்ப கொடுமையானது நிறைய பேர் இதில் எரிஞ்சிருக்காங்க ஷீபா போலீஸ் கிட்ட கன்ஃபேஷன் பண்ணுறாங்க அருண்குமார் என்கிட்ட காசு வாங்கினாரு எனக்கு கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு தெரிய வந்ததும் அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு நான் கொடுத்த காசை திருப்பி கேட்டேன் ஆனா அவர் அதுக்கான பதில் எதுவுமே சொல்ல பேச்சுல வாக்குவாதம் அதிகமாகி நான் கோவத்துல அருண்குமார் மேல ஆசிடை போட்டுட்டேன் இதனால ஷீபா முகத்துலையும் கை கால்லயும் கூட ஆசிடோடைய எரிச்சு எரிஞ்சது இருந்தது அருண்குமாருக்கு ஒரு கண் போயிடுச்சு இந்த இன்சிடெண்ட் பற்றி இன்னும் ஃபுல் ரிப்போர்ட் வரல எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் மெடிக்கல் ஸ்டோரில் ஆசிடை பேன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா மெடிக்கல் ஃபீல்டுக்கு கம்பெனிஸ்க்கு மட்டும் ஐடி கார்டு பார்த்துட்டு தான் சேல் பண்ணணும் சாதாரண மக்களுக்கு விற்கவே கூடாது அதுக்கும் மேலே நம்ம நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கு உண்மையாக இருக்கணும் சோஷியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்தினா நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ